முறையாக ஹைகோர்ட்ல அந்த உடுப்பி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க போட்ட கேஸ்ல அரசு தரப்பு தன்னுடைய வாதத்தை கொடுத்திருந்தது நம்ம தெளிவாக அதை புரிஞ்சுக்கணும். நல்லவேளை அந்த கேள்வி கேட்டீங்க. இந்த கேஸினுடைய மிக முக்கியமான மேட்டர் என்னன்னா, அந்த எஜுகேஷன் செக்ரட்டரி போட்ட கவர்மெண்ட் ஆர்டர் செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறது அந்த கேஸினுடைய முக்கியமான இஷ்யூ. அந்த எஜுகேஷன் செக்ரட்டரி என்ன ஆர்டர் போட்டிருந்தாருன்னா, ஹிஜாப் ஒரு ஸ்கூலுக்குள்ள நீங்க போட்டுட்டு வர்றதுக்கு யூனிஃபார்ம் ரூல்ஸுக்கு எதிராக இருக்கு, அதுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லியிருந்தார். அது ஹிஜாப் மட்டும் சொல்லவில்லை, எந்த விதமான மத அடையாளமாக இருந்தாலும் கூட நீங்க போட்டுக்கொண்டு வர முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதை எதிர்த்து போனாங்க. அப்ப இத்தனை காலமாக கர்நாடக ஹைகோர்ட்ல நடந்த இந்த டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, ஹிஜாப் என்பது எசென்சியல் பிராக்டிஸ் ஆஃப் இஸ்லாமா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஸ்டியூஷன்லயே வந்து டர்பன் அவங்க வைத்திருக்கக்கூடிய கிருப்பான் அது எல்லாத்துக்குமே வந்து அனுமதி கொடுக்கும் பொழுது, அதே போல ஹிஜாப் வந்து எசென்சியல் பிராக்டிஸ் தீர்ப்பு நடந்த பொழுது தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது ஒரு எசென்சியல் பிராக்டிஸ் ஆஃப் இஸ்லாம் கிடையாது, எல்லா இடத்துலையும் போட்டுக்கலாம், ஆனால் ஸ்கூலுக்குள்ளே போகும் பொழுது இந்த யூனிஃபார்ம் ரூல்ஸ் வந்து செல்லும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் தமிழகத்தில் நிறைய நண்பர்கள் நான் பார்க்குறேன், ஹிஜாபை தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸ்கூலுக்குள்ள எந்த விதமான மதம் சம்மந்தப்பட்ட அப்படின்னா, ஹிஜாப் மட்டும் இல்லை, ஹிந்து மதம் அடையாளம் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ரன் டவலும் தடை பண்ணியிருக்காங்க, அதுவும் போடக்கூடாது. ஏன்னா நிறைய பெண் குழந்தைகள் வந்து சாஃப்ரன் டவல் அதெல்லாம் போட்டு போனாங்க, அதுக்கும் இப்போ தடை. எல்லோருத்துக்கும் தான் தடை செஞ்சுருக்காங்க. அதனால் இது வந்து ஒருதலை பட்சமாக உமர் அப்துல்லா அவர்கள் ஆரம்பித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லுகின்ற கருத்து தவறான கருத்து. ஏன்னா ஹிஜாபை தடை செய்யவில்லை, பள்ளிக்குள்ள மட்டும். தமிழ்நாட்டில் காலங்காலமாக சர்ச்சு பாக் கான்வென்ட்ல காலங்காலமாக ஹிஜாப் தடை செய்யப்பட்டுள்ளது. அப்ப நம்ம போராளிகள் எங்க போனாங்கன்னா, இங்கே போராளிகள் எங்க போனாங்கன்னு தெரியல. சர்ச்சு பாக் கான்வென்ட்டுக்குள்ள காலங்காலமாக நீங்க அப்படியே இந்த பிரஸ் மீட் முடிச்சோடனே அங்க போய் கேட்கலாம் பிரின்சிபல்கிட்ட. நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே ஹிஜாபை கழட்டி ஒரு ரூம்ல வச்சுட்டு ஸ்கூல் யூனிஃபார்மோட கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வெளியே போகும்போது திரும்ப ஹிஜாபை போட்டுட்டு வெளியே வரலாம். அதுதான் காலங்காலமாக சர்ச் பாக் கான்வென்ட்ல இருக்கிற நடைமுறை. இப்ப திடீர்னு நம்ம இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எந்த விதமான விஷயம் புரியாம இதை பற்றி பேசுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்க?